வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் மூணார் சுவீஸ் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்கும். குழந்தைங்க வீட்டில் இருக்காங்க, நினச்ச நேரத்தில் ஏதாவது செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட ஆசையும் இருக்கும், குழந்தைகளுக்கும் சாப்பிடணும்னு ஆசை வரும். நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ப்ரெட்டு வச்சு ஒரு ரோஸ்ட்டு தான் பண்ண போகிறோம். இந்த ப்ரெட் ரோஸ்ட்டுக்கு தேவையான பொருட்கள் வந்து என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். மைதா மாவு வந்து ஒரு 100 கிராம் மைதா மாவு, அரிசி மாவு வந்து இந்த ஸ்பூன்ட்டு நான் எடுத்திருக்கேன், கரெக்டாக ஒரு 2.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நமக்கு 2 மட்டும் தான் தேவைப்படும், அதை எடுத்துக்கிடுவோம். பின்ன தேவையான பொருட்கள் வந்து எள். ஏன் வந்து இந்த எள் போடணும் அப்படின்னா, பொதுவாகவே எள் வந்து நம்ம உடம்புக்கு மிக நல்ல ஒரு பொருள். ஏன் அப்படின்னா, நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும். அதே மாதிரி வெள்ளை எள், கருப்பு எள், இந்த 2 எள்ளில் ஏதாவது ஒன்று வந்து நம்ம வாரத்தில் ஒரு நாள் வந்து ஏதாவது ஒரு வழியில், அதாவது துவையல் அரைச்சோ இல்லை சும்மா வறுத்தோ சர்க்கரை போட்டோ குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து கேன்சர் வராமல் இருக்கக்கூடியது, அதாவது பெரியவங்க சின்னவங்களுக்கு கேன்சர் வராமல் இருக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து, அதாவது ஒரு நல்ல குணம் வந்து இந்த எள்ளில் இருக்குது. அதுக்கடுத்து ஃபுட் கலர், மஞ்சள் கலர் எடுத்திருக்கேன் நான். சுகர் வந்து ஒரு 3 ஸ்பூன் சுகர். ப்ரெட்டு வந்து ஒரு 7 பீஸ் வந்து ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம இஷ்டம் தாங்க, எந்த வகையிலனாலும் நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் இப்படி கட் பண்ணுறேன். ப்ரெட் ரோஸ்ட்டுக்கு தேவையான ப்ரெட்டெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். இப்போ வந்து அதுக்கு தேவையான ஒரு பேட்டர் வந்து ரெடி பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து மைதா மாவு, அரிசி மாவு. அரிசி மாவு வந்து ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா, அது கொஞ்சம் மொறுமொறுன்னு இருந்தால் தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும், அதுக்கு தான் அரிசி மாவு வந்து சேர்க்குறோம். ஜீனி, மூணு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். ரொம்ப ஜீனி போட்டாலும் ஒரு மணிக்கு ரப்பர் மணிக்கு இருக்கும், அதனால் கரெக்டாக 3 ஸ்பூன். இதில் லேசாக கிளறிக்கிறோம். இப்போ வந்து எள் சேர்த்துக்குவோம். எள் வந்து பொதுவாகவே அந்த கலருக்கு, எல்லோ கலருக்கு வந்து எள் போடும்போது கலரும் நல்லாயிருக்கும், அதாவது குழந்தைக்கு வந்து சாப்பிட்றோம் தெரியாமலே அந்த குழந்தைகளுக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு சந்தோஷமும் இருக்கும். இப்போ வந்து ஃபுட் கலர், தண்ணி அப்படின்ட்டா நம்ம வந்து என்ன பதம் அப்படின்னா, நம்ம வந்து பஜ்ஜி மாவு பதத்துக்கு தான் இதை வந்து கிளறி எடுக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் ஆயிடக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் ஆயிடக்கூடாது. இப்போ தண்ணி ஊற்றி இப்போ செஞ்சுக்கிடுவோம். நல்லா இப்போ கலக்கியாச்சு. இதை பாருங்கள், நமக்கு அந்த பஜ்ஜி மாவு பதம் தான், ரொம்ப தண்ணி ஆகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஏன்னா தண்ணி வந்து ரொம்ப சூடாகவும் இல்லை, ஜில்லுன்னு இல்லை, மீடியமான சூட்டில் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் நான். ஏன் அப்படின்னா, கொஞ்சம் சூடாக சேர்க்கும் போது மாவு வந்து சீக்கிரம் பதமாயிடும், அதுக்கு வேண்டி தான் இந்தளவுக்கு போதும். ஒரு பாத்திரம் வந்து அடுப்பில் வச்சுருக்கோம், எண்ணெய் வந்து சூடாகிருக்கு. இப்போ எண்ணெய் சூடாயிருச்சா அப்படிங்கிறத சும்மா ஒரு துளி மட்டும் விட்டு பார்த்துருவோம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ ஒரு பீஸ் வந்து உள்ளே போட்டு நல்லா மூங்குற அளவுக்கு பார்த்துக்கோங்க. நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து ரெண்டு பக்கமுமே போட்டுக்கிறோம். ரெண்டு பக்கமுமே நல்லா வேகட்டும், நம்ம வந்து எடுத்துக்கிறோம். நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் மாட்டிக்கிறோம். மீதி உள்ள பிரெட் துண்டுகள் எல்லாமே இதே மணிக்கு பொறிச்சு எடுத்துக்கிறோம். அடுத்து உள்ள பீஸும் அழகாக வெந்துக்கிட்டு இருக்கு, நம்ம வந்து இப்போ பிரிக்கிறோம். வீடியோ